வணக்கம், வெல்கம் டு ஹவுஸ்ஃபுல் ரிவ்யூஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் 37வது திரைப்படம், திரு தளபதி அவர்களின் உதயா. இந்த படம் பார்த்திங்கன்னா, ஒரே நிமிஷம், இந்த படம் பார்த்திங்கன்னா பிரவீன் நடராஜன் அவர்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா அழகம் பெருமாள் சொல்லிட்டு அவர் டைரக்டர், அவர் பார்த்திங்கன்னா திரு மணிரத்னம் கிட்ட அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த படத்தை வந்து அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஊர்லேருந்து ஒரு நல்லா படித்த ஒரு பையன் ஸோ வந்து சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்துட்டு அங்கே வந்து ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்க. ஸோ அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி வேலை செய்கிற இடத்துல சில பொருளை கொடுத்து ஒன்று ரெடி பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பேக்ஃபயர் ஆகிடுது. ஸோ அதை மெயின் பண்ணி தான் இந்த படம் வந்து இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து மியூசிக் பார்த்திங்கன்னா திரு ஏஆர் ரஹ்மான் அவர்கள். ஏஆர் ரஹ்மான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது 1992 அவர் வந்து ரோஜா படம் பண்ணார். அதுக்கப்புறம் 12 இயர்ஸ் கழித்து, அதாவது 12 இயர்ஸ் கழித்து திரு தளபதி அவரோட ஃபஸ்ட்டு மூவி வந்து உதயா அவர் பண்ணுறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஜய் அவரும் வந்து நிறைய படம் ஏஆர் ரஹ்மானோட பண்ணணும்னு ஆசைப்பட்டார். ஃபஸ்ட்டு ஃபைனலாக இந்த படம் தான் கன்க்ளூஷன் ஆகி அவர் பண்ணார். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா பிரவீன் மணி அவர் பண்ணியிருக்காரு. ஸோ கேமரா ஒர்க் பார்த்திங்கன்னா திரு பிரியன், மறைந்த திரு பிரியன் அவர்கள் தான் பண்ணியிருக்காரு. ஸோ ஹரிசர் படம் பண்ணியிருக்காரு பார்த்திங்களா, அவர் தான் அந்த படம் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ரிட்டர்ன் பை, அதாவது டயலாக்ஸ் அந்த ரிட்டர்ன் பண்ணது பார்த்திங்கன்னா திரு சுஜாதா அவர்கள். அடுத்தது வந்து இதில் பெஸ்ட் பார்ட் வந்து சிம்ரன் வந்து மேரேஜ் ஆகிட்டு கொஞ்ச நாள் கழித்து நடுவில் பிரேக் ஈவெண்டில் இந்த படம் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் எனக்கு தெரிஞ்சு பூஜை போட்டது பார்த்திங்கன்னா துல்லாதமனம் துள்ளும் டைமில் தான் இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். துல்லாதமனம் துள்ளும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அது முடிஞ்ச உடனே தான் அவர் வந்து திருமலை கில்லி இந்த கெட்டப்பில் தான் இருப்பார் அவர், மதுரை. ஸோ இந்த மூணு படம் பண்ணுற டைமில் தான் இது பண்ணார். அது வந்து ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா துல்லாதமனம் அந்த நடுவில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாதி லுக் வந்து அதில் இருக்கும். அதுக்கப்புறம் நடுவில் அந்த பத் ஷூட்டிங் வைஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க. பட் இந்த சாங்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபஸ்ட்டு பாட்டு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பழைய லுக்கில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வர பாட்டு வந்து நடைபெற திருவள்ளுக்கு நயனமும் வந்து பழைய லுக்கில் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த உதயா உதயா பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அவரோட திருமலை லுக்லேயும் மதுரை லுக்லேயும் இருப்பார். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா டியூ டு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, சிம்ரன் அவர்கள் வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு பிரேக் ஆனது. ஸோ அந்த படம் முடிஞ்சு ஸோ கொஞ்சம் சின்ன இஷ்யூஸு படம் ரிலீஸ் ஆகிறதுல, அதுக்கப்புறம் நிறைய ஒரு சின்ன சின்ன பிரேக் ஆனது. ஏன்னா அவர் படம் எல்லா படமும் கிட்ட, பட் கில்லியும் முடிச்சுட்டு இந்த படம் வந்து பண்ண ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் ஒர்க் முடிச்சுட்டு அந்த கேப்பில் இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த படம் வந்து ரீச் ஆகலை. காரணம் வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து அந்த கதை வந்து ஆல்ரெடி வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு இந்த கதை வந்து 2000 அந்த துல்லாதமனம் டைமில் வந்திருந்தேன்னா அது வேறு மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா அந்த டைம்லேருந்து ஒரு சாஃப்ட் விஜயை பார்த்துருப்போம் அந்த படத்தில். அதுக்கப்புறமா வந்து ஒரு கேரி ஃபார்வர்டு அப்படியே மாறுவார். ஏன்னா ஷாஜகான் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே மாறும்போது அந்த துல்லாதமனம் அந்த டைம் குஷி அந்த டைமில் அப்படியே வரும்போது அதுக்கப்புறம் அப்படியே மாறுறாரு. மாறும்போது அந்த மாறுற அந்த பேட்டர்னில் அந்த துள்ளுனர் குஷிலாம் மாறி அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹைப் கொடுக்கும்போது அதை டோட்டலாக வேறு மாதிரி மாறும். ஸோ அது வந்து அவர் வந்து அந்த டைமில் வந்து அந்த டைமில் பண்ணி ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அதே டைம் ரிலீஸ் ஆகிருந்தால் அந்த படம் நல்லா ஓடி இருக்கும். பட் ஏதோ ஒரு பிரேக் ஈவெனில் தான் இந்த படம் வந்து இது பண்ணலை, சரியாக ஒர்க் ஆகலை. பட் கதைப்படி பார்த்திங்கன்னா கதை நல்லா தான் போகும். அதாவது வந்து ஒருத்தனோட திறமையை வந்து சிலவங்க எப்படி யூஸ் பண்ணி அவனோட லைஃப்பையும் நாட்டையும் எப்படி ஏமாத்துறாங்கன்றது தான் இந்த கதை வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அழகம் பெருமாள் அந்த டைமில் இந்த கதை வந்து சொல்லினது ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். சில டைமில் இப்போ கூட சில விஷயத்தை பார்க்கும்போது அது இது கனெக்ட் ஆகும். அது ஒருத்தன் திறமை எவ்வளோ அழகாக திருடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த படம் வந்து ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படமாக தான் இருக்கும். பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர், உங்கள் சாங்ஸ் வைஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு அது திருவள்ளிக்கே நீ இதை நீ அந்த பாட்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஸோ அதை கேட்கும்போது நல்லாயிருக்கும் ஹெட்ஃபோனில். ஸோ அதேமாதிரி பூக்குமலரை அந்த பாட்டு ஹரிஹரன் பாடிப்பார், அது நல்லாயிருக்கும். திருவள்ளிக்கின்றானி வந்து உதித் நாராயணன் பாடிப்பார். ஸோ அப்புறம் வந்து அந்த உதயாவதியை வந்து ஹரிஹரன் இவரும் பாடிப்பாங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இது வந்து ஒரு அவர் படம் நல்லா ஒர்க் பண்ணியிருப்பார். பட் அது கரெக்டாக ஃபுல்ஃபில் ஆகிருக்காது இந்த படம். ஸோ அது எங்கேயோ ஏதோ பிரேக் ஈவனிலேயே இருக்கும் இந்த படம். ஸோ அதுதான் இந்த படம் வந்து யாருக்குமே கனெக்ட் ஆகாமல் இருக்கும். பட் நல்ல படம் தான்,
பட் நீங்கள் உட்காந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கதை வைஸ் கதை பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எனிவே இந்த படத்தை பாருங்கள், எனக்கு என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.